ஃப்ரான்ஸ், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான மேட்ரு சொல்லணுங்கிறக்காக வந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுவும் உடனே புது கார் வாங்கிட்டான் அப்படின்னு நினைக்க, நான் செகண்ட் ஹேண்ட்லாம் கார் வாங்கியிருக்கேன். ஃப்ரான்ஸ், டக்குன்னு யூடியூப்பில் சம்பாரிச்சான் வாங்கிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. அஞ்சு வருஷமாக சேர்த்து வச்சு வாங்கியிருக்கேன். ஸோ அப்படி நினைக்காதீங்க. அஞ்சு வருஷமா என்னையா சொல்கிற ஃப்ரான்ஸ், அஞ்சு வருஷம் சேர்த்து வச்சுலாம். அஞ்சு வருஷம் சேர்த்து வச்சு வாங்கலன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அந்த அவர் வாங்கின கார் எவ்வளோன்னு பார்ப்போமா. மகேந்திரா டியூவி 300, இதான் அவர் வாங்கின காரு. அதோடய ரேட்டு 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் தான். ஓகேங்களா, நம்ம 8 லட்சம்னு எடுத்துப்போம். செகண்ட்ல தான் எடுத்திருக்காரு, லோ ப்ரைஸ் 8 லட்சம்னு எடுத்துப்போம். இப்போ ராஜ்பிரியனோட சம்பளம்னு பார்ப்போமா. க்ரோமில் போயிட்டு சோசியல் பிளேட் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனோம்னா எல்லாருடைய சம்பளத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடத்துல லுங்கி பாய்ஸ் ராஜ்பிரியன் இதான் அவருடைய மாத சம்பளம். அதாவது 21K-லேருந்து 349K வரைக்கும் அவரோட சேலரி இருக்குமா. இதில் எவ்வளோ நாள் இருக்கலாம், சரி நம்ம லோயஸ்ட்டாக எடுத்துப்போம். 21K மந்த்லி, எஸ்டிமேட்டட் மந்த்லி ஏனி. ஓகேங்களா, 21K டாலர் 10 ருபீஸ், 1,629,36 ரூபா 15 காசு. மந்த்லி சேலரி 16 லட்சம். அவருடைய கார் ரேட்டு 8 லட்சம். சரி ஓகேப்பா, அவ்வளோக்குள்ள வேணாம், மந்த்லி சாரி இதில் பாதி எடுத்துப்போம், 8 லட்சம். அப்படி பார்த்தாலும் ஒரு மந்தில் அவருடைய ஒரு கார் வாங்க முடியும். சரி ஓகே, உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்தால் நான் இன்னொன்று கிளியர் பண்ணுறேன். என்னோடய சேனல் பேப்போம், அதே வெப்சைட்டில் போயிட்டு இப்போ என்னோடய சேனலையும் அடிக்க போகிறேன், பட்ஜெட் கேஜெட் தமிழ். இதான் என்னோடய சேனலு. எனக்கு மந்த்லி ஏர்னிங் பாருங்கள், எஸ்டிமேட்டட் மந்த்லி ஏர்னிங் வந்து 79K-லேருந்து 1.3K. நான் இதுவும் லோவஸ்ட்டே எடுத்துக்கிறேன், 79K. ஓகேங்களா, வெறும் 79. ஆறாயிரத்தி 128 ரூபா 10 பைசா. ஆனால் எனக்கே மந்த்லி 10,000-20,000 வருது. அப்போ அவருக்கு நான் சொன்னது கூட தான் வரணும். ஆனால் அவர் என்ன சொன்னார், ஓ இப்போ நீ சொன்ன பார்த்தியா, இதுதான் உருட்டு.